வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் ஹெர்ப்ஸ்லேருந்து எனக்கு ஹெர்பல் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு நிறையா ஹேர்ஃபால் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஹேர் ஆயிலும் அதுக்கப்புறம் ஒரு ஹேர் க்ரோத் மாஸ்க் ஒன்று எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து நார்மல் தண்ணிலையும் மிக்ஸ் பண்ணி மாஸ்க்காக போட்டுக்கலாம், இல்லைனா கர்ட் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்து அரிசி தண்ணி இருக்குங்க அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதை பேக்காக போடலாம். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு வந்து கர்ட் செட் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து நார்மல் பாட்டிலில் தான் நான் மிக்ஸ் பண்ணி இதை ரெடியாக வச்சுருக்கேன் மாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலில் வந்து 30 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அப்புறம் செம்பருத்தி, ஆவாரம்பூ, துளசி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் வந்து இன்னொரு தடவையும் நான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ நல்லா இதை அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஸ்மெல்லும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹேர் ஆயில் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக மசாஜ் கொடுங்க. எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் வரையும் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க. ஸோ நல்லா கூலாக இருக்கு உங்களே. ஸோ ஹேர் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த பேக் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதுவும் அப்ளை பண்ண போகிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியில் இதை ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹேர் ஆயிலும் சரி இந்த பேக்கும் சரி ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேஜில் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஹேர் ஆயிலுக்கும் இந்த பேக்குக்கும் நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரே நாளில் ரிசல்ட்டு தெரியாது. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு வந்து அவங்க பேஜ் செக் பண்ணும்போது எனக்கு திருப்தியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட், அதனால் நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஹாய். ஸோ வேலூர் ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில், உண்மையிலே இந்த ஹேர் ஆயில் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம், கலோஜி விதை, அப்புறம் நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி, நெல்லிக்காய், மருதாணி, முருங்கைக்கீரை, வெற்றிவேல், அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை, செம்பருத்தி இலை, அப்புறம் இந்த மாதிரி ஆவாரம்பூ, அலோவேரா ஜெல், கோகனட் ஆயில், நிறைய இதில் வந்து 30 இன்க்ரீடியன்ஸ்க்கு இந்த ஆயிலில் இருக்குது. உண்மையிலே இந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப கூலாக இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொடி மாஸ்க், ஹேர் க்ரோத் மாஸ்க், இதுவும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு நாளே ரிசல்ட்டு தெரியாது. நம்ம வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஆக்சுவலாக எனக்கே கொஞ்சம் வந்து ஹேர் வந்து நல்ல பவுன்சியாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி பவுன்சியாக இருக்குது, அது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த ஹேர் ஆயில் போட்டு இந்த மாஸ்க்கும் போட்டு இது பண்ணேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு.
நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். என்னோடய பேஜில் இந்த பேஜ் லிங்க் அனுப்புகிறேன், நீங்களும் வாங்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட், அதனால் நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.